விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமணி பேரரசு, சரிங்களா? நம்ம படிக்கிற எந்த ஒரு டாப்பிக்குமே வேஸ்ட்டு கிடையாது, எக்ஸாமில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. அதோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற ஷார்ட்கட் வந்து மிக 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 முக்கியமானது. ஏன்னா எக்ஸாமில் நம்ம கொஷினை வந்து டக்குன்னு பார்த்த உடனே அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஷார்ட்கட் தான், சரிங்களா? ஷார்ட்கட்டை ஒமிட் பண்ணாமல் படிங்க. கொஷின் பேப்பரில் ஷார்ட்கட்டை தயவுசெய்து அப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட அருமை புரியும், சரிங்களா? இப்போ பாமணி அரசு பாருங்கள், 1347 தான் இது ஸ்டார்ட் ஆகுறாங்க, இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பாமினி வந்து மினி பஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து அடுத்தடுத்து வர்ற பேரை வந்து பாட்ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? பாட்ஷா படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாமினி வந்து என்ன ஞாபகம் வச்சுனா மினி பஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மினி பஸ்லாம் சுதந்திரமாக தெரியுது. அப்போனா 1347 வந்து லாஸ்ட்டில் இருக்க பாருங்க 47, அதை வந்து மினி பஸ்லாம் எப்படி தெரியுது, சுதந்திரமாக தெரியுது. சுதந்திர தினத்துக்காண்டி நான் சொல்கிறேன். அடுத்து ஹசன் கங்கு அப்படிங்கிறவர் தான் வந்து இதை தோற்றுவிப்பார். அவர் வந்து துருக்கியர் அலுவலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மினி பஸ்லாம் சரியாக ஓடலைன்னா சங்கு தான், மினி பஸ்லாம் சரியாக ஓடலைன்னா சங்கு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மினி பஸ்லாம் துருப்பிடிக்காமல் பார்த்துக்கிறணும், மினி பஸ்லாம் என்ன பண்ணணும், துருப்பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். இவங்களோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா குல்பர்க். அப்போ மினி பஸ்ஸில் ஏறும்போது குல்லா போட்டுவிட்டு தான் ஏறணும். மினி பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணணும், குல்லா போட்டுவிட்டு தான் ஏறணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முகமது ஷா. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா பாட்ஷான்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாட்ஷா படம் வந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, போர் வீரனாக தானே இருந்திருப்பார், அப்போ வந்து நல்லா சண்டை போடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சிறந்த போர் வீரன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, முதலாம் புக்கர் வாரங்கள் கபயா நாயக்கர்களையும் தோற்கடிச்சிருப்பார். ஏன்னா போர் வீரனாக இருந்தால் எல்லாரையும் தோற்கடிக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் முகமது ஷா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, செகண்ட் பார்ட்டில் வந்து பாட்ஷா எப்படி இருப்பார், கொஞ்சம் அமைதியாக இருப்பார். செகண்ட் பார்ட்டில் பாட்ஷா எப்படி இருப்பார், கொஞ்சம் அமைதியாக இருப்பார். அப்போ அமைதி விரும்பி, இதெல்லாம் கொஸ்டின். ஏன்னா சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு முகமது ஷா வந்து அமைதியாக இருப்பார்னு கொடுத்துருந்தா நம்ம அடிக்கக்கூடாது. செகண்ட் பார்ட்ல தான் பார்த்தீங்கன்னா முகமது ஷா வந்து எப்படி இருக்காரு, அமைதியாக இருக்காரு. அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கட்டுவார்ல அந்த பாட்ஷா படத்தில், அதை ஞாபகம் வச்சுக்கேன். ஃபெரோஷா பாமினு ஒருத்தவங்க அடுத்து வர்றாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவரும் சிறந்த போர் வீரர் தான். அதை ரோஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க, ரோஸுக்காண்டி சண்டை போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெரோஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம்னா, ரோஸ்ன்னு ஞாபகம் வரும். அப்போ ரோஸ்காண்டி சண்டை போடுறாங்க போர் வீரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இவர் என்ன ரோஸை யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னா, தேவராயர். தேவராயருக்கு தான், தேவர்களுக்கு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தேவராயரை வென்றிருப்பார், அதனால் ரோஸ் யாருக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு தேவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டுக்காண்டி தான், சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா இந்துக்களை வந்து வேலையில் சேர்ப்பார். ஏன் இந்துக்களை வேலையில் சேர்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாருமே வந்து நல்லிணக்கத்தோடு இவர் நடந்துக்கிறவர், சரியா? இப்போ வந்து ரோஸ் வந்து இந்துக்கள் தானே கோயிலுக்கெல்லாம் போடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோயில்களுக்கெல்லாம் வந்து மாலை கட்டி மாலையிலெல்லாம் போடுவாங்களா, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரோஸ் மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரோஸ்லாம் எங்கே போகிறாங்க, இந்துக்கள் தான் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்துக்களை வேலையில் சேர்ப்பார். இந்துக்களை வேலையில் சேர்க்கறது யார் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு டவுட் வராமல், ரோஸ் தானே நம்ம இந்துக்கள் சாமிக்கெல்லாம் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போனா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தாண்டி தான் ஷார்ட்கட் சொல்கிறது. அடுத்து அகமது ஷா பாருங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அகமது ஷான்னு ஞாபகம் வச்சுங்க. அகம் பிடிச்சவங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அகம் பிடிச்சவங்கலாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப கொடுங்கோல்னா இருப்பாங்க, இரக்கமே இருக்காது அவங்கலாம். அகங்காரம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் இரக்கமாக இருக்கும், இருக்காதுல்ல அப்படி ஞாபகம் வச்சுங்க. இவங்களோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா குல்பர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா பீடாருக்கு மாத்துறாரு. குல்பர்க்லேருந்து இங்கே மாத்துறாரு, பீடாருக்கு மாத்துறாரு. இது ஏற்கனவே பார்த்தா பார்த்தீங்களா, தலைநகர் குல்பர்கா. இதை எப்படிங்க பார்த்தா, குல்லா போட்டிருக்கவன் தான் பஸ்ஸில் ஏறணும்னு, மினி பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லியிருப்பேன்ல, அதுதான். அந்த குல்பர்க்லேருந்து எங்கே மாத்துறாங்கன்னா பீடாருக்கு மாத்துறாங்க. அப்போ குல்லா போட்டதுலேருந்து எங்கே மாத்துறாங்க, பீடாருக்கு மாற்றிட்டாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் முஸ்லீம்களின் பொய்ய தக்கான முஸ்லீம்களின் பொய்யான குற்றச்சாட்டை ஏற்று ஹவானுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து அவரை வந்து சாகடிச்சிருவாங்க. இந்த அகமது ஷா அகம் பிடிச்சவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையுமே கொல்லுவாங்க, அதில் கவானும் செத்து போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது ஷா. மூன்றாம் எப்பயுமே எப்படி ஞாபகம் வச்சுன்னா, மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மூணுன்னா பார்த்தீங்கன்னா நிலவு, அந்த நிலவை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நிலவை ஞாபகம் வச்சுக்கிற போது பாருங்கள், 1463 பார்த்தீங்கன்னா பட்டமேற்பு. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுன்னா, ஆரஞ்சை கொண்டுக்கிட்டு தான் மூணுக்கு போகணும், ஆரஞ்சை கொண்டுக்கிட்டு தான் மூணுக்கு போகணும். ஏற்கனவே மூன்றாம் முகமது ஷா எப்படி ஞாபகம் வச்சுனா, மூணுக்கு போகிறது தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். மூணுக்கு தான் போகிறத பாட்ஷா வந்து மூணுக்கு போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆரஞ்சை வந்து மூணுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, ஆரஞ்சை வந்து மூணுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது ஷா, மூன்றாவது பாட்டில் பாட்ஷா எப்படி இருப்பார்னா, அவர் ஒரு 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது பாட்டில் பாட்ஷா எப்படி இருப்பார், அவர் ஒரு 9 தான் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முகமது ஹவானை வந்து, ஹவான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கு போகிற பாட்ஷாவுக்கு வந்து பாதுகாப்பு. மூணுக்கு போகிற பாட்ஷாவுக்கு பாதுகாப்பு யாருன்னா முகமது ஹவான். இவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏற்கனவே செத்து போயிடுறாருல. அப்போ பார்த்தீங்கன்னா 1482 பார்த்தீங்கன்னா முகமது ஷா வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ முகமது ஷா எப்பையில் இறந்து போயிடுறாருன்னா 1482 வந்து இறந்து போயிடுறாரு முகமது ஷா. இவருக்கு பின் பார்த்தீங்கன்னா 5 சிறு நாடுகளாக பிரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா திறமையற்றவர்களாக இருப்பாங்க. பிஜப்பூர், அகமது நகர், பீரார்,
பீடர், கோல்கொண்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை பிரிஞ்ச அஞ்சு சிறு நாடுகள். இப்போ இதையும் க்வெஸ்டனாக கேட்பாங்க, எத்தனை நாடுகள், அஞ்சு ஆறு நாலு அப்படி கேட்பாங்க, அதையும் அட்டன் பண்ணிக்கோங்க. நிர்வாகங்கள் பார்த்திங்கன்னா நிலமானிய முறையை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நிலமானிய முறை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து நிலத்தை கொடுத்துட்டு அதுக்கு வந்து வரி கட்டணும். இப்போ மக்கள்கிட்ட வந்து நிலத்தை கொடுத்துட்டு இத்தனை பங்கு விளைஞ்சினா இத்தனை பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரி கட்டணும். இதுதான் பார்த்திங்கன்னா நிலமானிய முறை. அவங்களோட முக்கியத்துவம் எது கொடுத்துருக்காங்கன்னா, அரபு மற்றும் பாரசீக மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த உருது இந்த மாதிரி மொழியில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா டெவலப் ஆயிருக்கு. ஹவான் பார்த்திங்கன்னா மதரசா அப்படின்ற ஒரு இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஹவான் என்ன பண்ணிக்க, மதரசா அப்படிங்கிற ஒரு காலேஜை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான் இதை கேட்பாங்க, ஹவான் வந்து எதை ஆரம்பிச்சிருக்கான்னா மதரசா. அப்போ வந்து மதர் தெரசாவை ஞாபகம் வச்சுங்க. ஹவான் வந்து என்ன ஞாபகம் ஆரம்பித்தார், மதர் தெரசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க, சரிங்களா. சுல்தான்கள் பார்த்திங்கன்னா குல்பர்கா, ஜுமா மசூதி, கோல்கொண்டா கோட்டை, பிஜப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் கட்டிட்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுல்தான்கள். இதை ஞாபகம் வச்சுங்க, தனித்தனியாக பிரித்து படிச்சுங்க, சரிங்களா. இப்போ வந்து முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அது வந்து கோல்கும்பாஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா, கும்பலாக இருந்தால் முணுமுணுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கும்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கும்பலாக இருந்தால் முணுமுணுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமா இருக்காது, சரிங்களா. தேங்க்யூ.